Babu. கோபால் உனக்கு ஏதாவது மூளைகள் இருக்கா? நான் மூளையை போடுறது இல்லை, பேப்பர் தான் போடுறது. என் தூக்கத்தை கெடுத்து விட்டியா? இனிமே வெடிக்காலம்பரம் 10 மணிக்கு முன்னால பேப்பர் போடாத. 10 மணிக்கா? அதான் நான் முழிக்கிற நேரம். அட பாவி, அதான் நான் காலேஜுக்கு போற நேரம். பெரிய காலேஜ், பேப்பர் போடுறவனுக்கு என்ன காலேஜ்? நான் பேப்பர் போடுறேன், காலேஜுக்கு போறதுக்கு தான்ப்பா. நான் கூட தான் காலேஜுக்கு போறேன், பேப்பரா போடுறேன். அப்பா, உங்க அப்பா எப்படியோ சம்பாதிச்சு பணம் எடுத்துட்டாரு. எங்க அப்பா ஏழை, நான் உழைச்சு சம்பாதிச்சு தான் படிக்கணும், தெரியுதா? நீ படி, பட்டம் வாங்க, அதை பத்தி ஆயிடும் அப்செக்ஷன். அதுக்காக என் தூக்கத்தை கிடைக்காத. பாபு, தூங்காதே தம்பி, தூங்காதே. சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே, தூங்கா. நான் போவதா மண்டு? சோம்பேறித்தனம் தான் மனுஷனுடைய முதல் எதிரி, தெரியுமா? எதிரியும் நேசிக்கணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க, தெரியுமா? நான் எதிரியா நினைக்கிறீங்க? இரு இரு இரு, முதல்ல இந்த பேப்பர் போடுற வேலையை விட்டுட்டு வேற ஏதாவது நல்ல வேலையா பாரு. ஏன், நீங்க ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணுங்களேன். நானே பண்றேன். ஐடியா சொல்லு. ஐயோ, இந்த முதல் பக்கத்துல பாரு. என்னது இங்க பாரு? தோட்டக்காரன் தேவை. இந்த விளம்பரம் கொடுத்திருக்காரே சோமு, அவர்கிட்ட எப்படியாவது நீ இந்த வேலையை வாங்கிக்கிட்டா, அவர் வீட்டுல ஒரு குடிசை இருக்கு, அங்கேயே தங்கிக்கலாம், படிக்கவும் படிச்சுக்கலாம், நானும் நல்லா தூங்குவேன். அதுக்கப்புறம் நிச்சயமா எனக்கு வேலை கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். அவர்கிட்ட போய் ஒரு நிலைமையை விளக்கி சொல்லு, நிச்சயமா இந்த வேலையை உனக்கு கொடுப்பாரு. என்ன, அவர் ரொம்ப தங்கமானவர், பெரிய மனுஷன்பா. சார் வணக்கம். நான் ஒரு தொண்டன் சார், சமூக தொண்டன். தொண்டனா? ஆமா மாமா, அநியாயம் நடக்கிற பல இடங்கள்ல இவரை நான் பாத்திருக்கேன். சமூக தொண்டன் சேரிக்கு போ சேவை செய்யறதுக்கு இங்கேயே வந்த. நாங்க சாப்பிடுற இடத்துக்கு முதல்ல நல்லா சாப்பிட்டு உடம்ப தேய்ச்சிக்கிட்டு அப்புறம் சமூக தொண்டு செய்யலாம்னு பாக்குறேன். அதுக்கு நான் தான் கிடைச்சேன். அது இல்ல சார், நல்ல காரியமா தான் வந்திருக்கேன். சார், உங்க முகத்தை பார்த்தாலே தங்கமானவர்னு தெரியும். உங்க மகமுகத்தை பார்த்தாலே வைரமானவங்களா தெரியும். நகை கடையை தேடுறியா? தங்கம் வைரம்னு பேசிக்கிட்டு இருக்கிறியா? கடையா? தங்கத்திலேயே மாளிகை கட்டி அதுல நீங்க குடியிருக்க போறீங்க சார், கோடி கோடியா சம்பாதிக்க போறீங்க சார். எப்படி? அதுதான் ரகசியம். நீங்க ஒரு நிலத்தை ஏல எடுக்க போறீங்களே, அந்த நிலத்துல மண் இல்ல சார். நிலத்துல எப்படிப்பா மண் இருக்கும்? இவர் தலையில எல்லாம் இருக்கு சார. அந்த நிலத்துக்கு அடியில மைக்கா இருக்குது சார், ஒரு கோடி நீங்க மாட்டு குழியை தோண்டிக்கிட்டே போக வேண்டியதுதானே சார். அடிக்கு ஒரு கோடி. சரின்னு சொல்லுங்கப்பா, அடிக்கு ஒரு கோடிப்பா. மாமா, அடிக்கு ஒரு கோடி. அடிக்கு ஒரு கோடி, சரிம்மா. என்ன ஆனாலும் பார்த்துடுறேன். சபாஷ் சார், அவன் பல லட்சங்களோட வரான். ஏலத்துல எவ்வளவு ஏறினாலும் விட்டுறாதீங்க. நாளைக்கே ஏலம். இன்னைக்கும் சந்தோஷமா இருக்கணுமாப்பா. தம்பி சுந்தர்லிங்க, என்ன சொல்றாங்க? சுத்தமா இதெல்லாம் பார்த்து மீனாட்சியம் கூப்பிடு. இத கட்டிக்கிட்டு வயல்ல வேலை செஞ்சா ஊர்ல இருக்கிறவன் சிரிப்பான். ஊர்ல இருக்கிறவன் சிரிப்பானா? என்னடா அது பரம்பரையா? அதுல இந்த வட்டாரத்துக்குள்ள நம்ம குடும்பம் தாண்டா மிராஸ்தார் குடும்பம், நீ தாண்டா கட்டிக்கணும். நீ கட்டிக்கிட்டா எவன்டா சிரிப்பான்? சிரிப்பாதான் சிரிப்பான். ஒருத்தன் நீயும் குளிக்கிறதுண்டா? பொங்கல் இல்லையா? ஆமா ஆமா, நான் மறந்துட்டேன். நீ பொங்கலுக்கு பொங்கலுக்கு தானே குளிப்ப. போய் கட்டி பரம்பரையா பட்டுப்புடவை கட்டி கிழிச்சவதா? நிறுத்து நிறுத்து, நான்
நான் தான் கேட்டு கேட்டு இந்த காது ஜப்ப அந்து போயிருக்கேன். அவ மாதிரி அனாதையா சந்த சிலையை கட்டிக்கிட்டு இடுப்புல மூட்டையை தூக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்து சேரல. இந்த தாயே, இன்னைக்கு நல்ல நாள், உன் வாயை கொஞ்சம் ஊட்டி. ஏ, உண்மையிலேயே நியாயமா இன்னைக்கு மீனாட்சி தாண்டி பட்டுப்படவை கட்டணும். ஏன்னா உழைக்கிறவங்களுக்கு தாண்டி பொங்கல், உனக்கு எனக்கும் இல்லை, சரியா? ம், இந்த காலத்துல நியாயம் எங்க இருக்கு? இருக்கு. ஏ ஏ, நாளைக்கு கட்டிக்கலாம்னு வச்சுக்காதீ, நாளைக்கு மாட்டுக்கு பொங்கல் உனக்கு. சொல்ல சொல்ல கண்ணீங்க அப்ப மோட்டம்பல் குறி கத்தி நீங்க வாங்க பாருங்க. ஏதோ ஒரு விஷயத்த மனசுக்குள்ள வச்சிருந்தே காக்கா பிடிச்சு வந்திருக்கிற தெரியும். தபால்கார நாய்க்கு ஒரு கடுதாச்சு கொடுத்துட்டு போனாரு. நம்ம மணிப்பையன் பட்டணத்துல இருந்து வர்றானா? மணி வரல, எங்க அண்ணன் மகன் சிங்காரமும் அமுதாவும் சிங்கப்பூர்ல இருந்து பட்டணம் வந்து சேர்ந்துட்டாங்க. தண்ணி பட்ட தண்ணி மாதிரி சுடுதாம்ல? இல்ல, தண்ணி பட்ட தண்ணி தான். நீ சொல்லிவிட்டு ஊத்தன பாரு, இருதயத்துக்குள்ள சுடுது. பாருங்க, அவங்க ரெண்டு பேரும் இங்கே வந்து தங்க போறாங்களா? எதுக்கோ நம்மளை விட்டா வேற யாருங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு? அது என்ன, நான் சொல்லிட்டு இருக்க பேசாம இருக்கீங்களா? பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். என்னமோ விக்கிரவாய்க்கு தண்ணி கொடுக்காத வெள்ளையம்மா விடியறதுக்கு முன்னால விதல தூக்கிட்டு வைகாட்டுக்குள்ள பூந்தாளா, அதே மாதிரி நீ சொல்லு சொல்லு சொல்லு. மாமா எப்படி இருக்கிறாரு, என்ன செய்யறாரு, அப்படி எவ்வளவு பணம் கொடுக்கமா உங்களை பத்தி விசாரிக்கிறான் தெரியுமா? அப்படியா? நீ ஒரு கடைதான் சொல்லுது, மாமா குளிக்கிறாரு, அத்தை உடம்பு தேய்க்கிறாங்க. சுமாரு, உங்க குடும்பத்துக்கு அடக்கம் ஒதுக்கம் வேற இருக்கவா செய்த ஆளா பாரு. பாதம்பே, என்ன வைத்தியர்கிட்ட போனியா? சீட்டு கொடுத்தாரா மருந்துக்கு? ஆமா, எழுதி கொடுத்துருக்காரு. இந்த மதுரை தேர்முட்டி கடையில போய் மருந்து வாங்கி அதை தைலமா காய்ச்சி 40 நாள் தேய்க்கணுமா, அப்புறம் பாலோட வேற உள்ளுக்கு சாப்பிடணுமா, அதுக்கு வேற மருந்து எழுதி கொடுத்துருக்காரு. ஆமா, இதுக்கு நாள் கணக்கு எதுக்கு? அவன் உடம்பு குணமாகிற வரைக்கும் மருந்து சாப்பிடட்டுமே. எங்க அம்மாவுக்கு நீங்க அதுக்கு ஒரு வயசு வேணுமே. நம்ம புதுப்பட்டியில இருந்து தெரிய மாட்டா வாங்கணும்ல, அது தனியா கட்டி போய் அவன் கடையனுக்கு வேணும். நான் மதுரைக்கு போய் மருந்து வாங்கிட்டு வர்றேன். வேண்டாம் இருக்குவா, வந்துட்டு தான் இருப்பான். யாருன்னு வரப்போறது? அதான் அந்த சோக்கட்டக்காரன் பாரு, அவன் மகன் சிங்கிறான். அடே, அவனா? அவங்க அப்பா கப்பல் ஏறுறது நான் அதெல்லாம் பாத்துருக்கேன். எல்லாம் சிரிச்சு இல்ல, இப்ப எல்லாம் பெரிய கழுத மாதிரி வளர்ந்துருக்கும். சரி, நான் போய் வச்சிருவா எடுத்துக்கிறேன். அடி, என் தலையில் போய சிங்கப்பூர் சிங்காரண்டா சூட் பண்ணிடுவேன். ஆறு மாசம் சீராத இந்த கழுத்து வெள்ளி இங்க கொடுத்த ஒரே அடியா தீந்துவோம் சார். அதால என்ன மாஸ்டர் இதெல்லாம் ஒரே அடி அதுக்கு கும்பிடுறான். இது ஒரு நல்ல பிசினஸ், போ எல்லாம் ஒதுங்கு. அவங்க அவங்க போய் ஒதுங்க, போ போ. ஐயா, இந்த அடி வைத்தியத்துக்கு ஒரு 5 ரூபாயாவது எனக்கு அட்லீஸ்ட் பீஸ் தரப்படாதா? கொடு கொடு, எங்க மாஸ்டர் அடியாச்சேயா, பாத்து போ. ப்ரூட்ஸ் வயலுக்கு உரம் வாங்கிட்டீங்களா? கண்ணனுக்கு மருந்து வாங்கிட்டீங்களா? அதுவா அவளுக்கு முக்கியம்? அவன் அண்ணன் மகன் சிங்கப்பூரா வராங்கிற சந்தோஷத்துல அல்வா வாங்குறதும், மிட்டாய் வாங்குறதும், ஜிலேபி வாங்குறதும், முறுக்கு வாங்குறதும், அது வாங்குறதும், இது வாங்குறதும், இந்த அவசரத்துல அவன் மருந்து சீட்டு தொலைச்சிட்டு வந்துட்டான். அப்ப அந்த காய்ச்சல் நான் வேணும், நான் தொலைச்சேன். யாரு கேட்டான்? நீங்க நல்லா இருப்பீங்களா? ஏதோ என்ன சேர்ந்தவங்க வர்றாங்களேன்னு கொஞ்சம் பழமும் காய்கறி வாங்கிட்டு வந்தா இது உங்களுக்கு பொறுக்கு இல்லையா? பரவாயில்ல, நீ இதுக்காக வருத்தப்படுறீங்க? வைத்தியர்கிட்ட போய் வேற சீட்டு வாங்கிட்டா சரியா போச்சு. முதல்ல அந்த வேலை நீ செய். கடன்காரன் நீ பதில் சொல்ல போறியா அல்லது அந்த பய பதில் சொல்ல போறானா? ஐயா, எங்க முதலாளி பதில வாங்கிட்டு வர சொல்லல,
பணத்தை தான் வாங்கி போற சொல்லிருக்காரு. அதான் அதான்யா. ஏய் ஏண்டி தின்னு இருக்கற உன் மருமகன் கோணி கோணியா நோட்டை கட்டி கொடுத்துருக்கானே, அதுல ரெண்டு கோணி எடுத்து போதானே. நோட்டுலயே மெத்த வச்சு படுத்து தூங்குன குடும்ப வாட்டேன்னு தாளிச்சு கொட்டினியடி. இப்ப என்ன சொல்ற? தலை தீபாவளிக்கே என்கிட்ட இருந்தே கைமாத்து வாங்கி எனக்கே வேசி வாங்கி கொடுத்தவனாச்சேன் கொப்பேன். அந்த பரம்பரையில் வந்தவன் தான் இந்த சிங்கராம் பய சிங்கராம் பய மோரக்கட்டை. என்ன என்ன வேணும்னாலும் பேசுங்க, எங்க அப்பாவை பத்தி பேசுறது உங்களுக்கு நல்லா இல்ல. இங்க வாங்கல, இங்க யார் வந்துட்டாங்க பாருங்க. வாங்க அடுத்த அப்படியா வாங்கத்தே. ஆமாண்டி, உன் வீட்டுக்குள்ள காலடி வச்ச உடனே நல்லா கேட்டான். என்ன கேட்டா? கேள அவளியே. அடுத்து நீங்க என்ன அதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு ஏதோ பொடி பையன் தெரியாம வெளியில போ அப்படின்னு சொல்லிவிட்டான். நீங்க உள்ள போங்க வாங்கத்தே. என்னடா கடங்காரன் வீட்டுல ஏறி கேக்குறதாவது சட்டம் தெரியாத பையன் போயிருக்கணும். ரெண்டா சிங்காரம், உங்க மாமா பணத்தை வாங்காம வராதேன்னு சொல்லிட்டாரு. நானும் அங்கிருந்து கோபமா புறட்டு வந்துட்டேன். எத்தனையோ பேரை தாங்குது இந்த பட்டணம், உன் வெயிட்ட மட்டும் தாங்காதா? பரமேஸ்வரம் மாஸ்டர், நாய்க்கு எத்தனை சேர்ரா கறி வாங்குறேன்? ரெண்டு சேர் வாங்குறேன் மாஸ்டர். இன்னொரு சேர் சேர்த்து வாங்கடா. ஆல் ரைட். போது மாஸ்டர், நல்லா சாப்பிட்டுக்கிட்டு கால் மேல கால் போட்டுக்கிட்டு தூங்கு. நாய் கணக்குல எழுது இத. அமுதா அத்தையை அழைச்சுக்கிட்டு போய் குளிப்பாட்டு. நீ பேசுறது நல்லா இல்லடா, பணத்தை கொடுத்துடுறா, நீ நல்லா இருப்ப. பணம் பணம் சாவரே, இன்னைக்கு செத்தா நாளைக்கு ரெண்டாவது நாள். நீங்க என்ன மாஸ்டர், இதுதானே காலையில சேட்டுக்கிட்ட சொன்னீங்க, வேற ஏதாவது சேஞ்ச் பண்ணி புதுசா சொல்லுங்களேன். பெரிய தொல்லையா போச்சு. ஐயோ, ஷோ நடத்த முடியாது, ஜனங்க கலாட்டா பண்ணுவானே. நான் என்ன செய்வேன்? என்ன இந்த அம்மா பேச்சே ஒரு தினசா இருக்க? மேல போவாதே, இது நம்ம அத்தை. அதுக்காக ஏண்டா இந்த பொம்பளை பத்தா எங்க கேட்ட மாதிரி இருக்குதே. எங்க உன் மோத்த காட்டுடி. ஹேய், தொடாதே, பவுடர் கையோட வந்துரும். அடி பாரி, நீதானா மதுர அஞ்சு கடை போட்டதுல சோத்து கடை வச்சிருந்த சுப்பமா? உனக்கு எங்க தெரியும் மகா வந்தா? ஐயே, அசிங்கம் அசிங்கம் ஸ்டார் சரித்திரத்தை கிளறாதே. இந்த பசிங்காரம், அவளை மரியாதையா பேச சொல்லி இதெல்லாம் நல்லா இல்ல. ஏய், நான் ஏண்டி மரியாதையா இருக்கணும்? இங்க ஷோ கட்டக ஏன் படத்துல எங்க நடக்குது? என்னமோ ஆட்டம் காமிக்கிற ஆட்டம். போதும் போதும் நிறுத்தடி. பொல்ல பணம் கொடுத்துட்ட, நீ கொடுத்த பணம் என் மகளோட ஒரு ஆட்டத்துக்கு கட்டாது. சும்மா நிறுத்தடி.